ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து நிறைய லேட்டஸ்ட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். டி10 லீகில் அதிரடி காட்டும் பொல்லாடின் ரீப்ளேஸ்மெண்ட் வீரர், டி20 வேர்ல்டு கப் 2022 தோல்விக்கு பின் பிராக்டிஸை ஆரம்பித்துள்ள நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா, இன்ஜூரியின் அப்டேட், நம்முடைய ஆர்ச்சர் அண்ட் பும்ரா கம்பேக் பற்றிய மிகப்பெரிய தகவல், மேலும் பல சுவாரஸ்யமாக பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பள்ளிக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஐபிஎல் 2023 பொல்லாட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமில் கிடையாது. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம தேடி தான் ஆகணும். ஆனால் வந்துட்டு லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இல்லையா அப்படின்னா இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் தான். ஸோ நம்மளுடைய பொல்லாட் எப்படிப்பட்ட ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலையுமே வந்துட்டு அவரால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங்லையும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பவுலிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இப்போ டி10 லீக்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிம் டேவிட் வந்துட்டு பேட்டிங்கில் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடுற எல்லா மேட்சஸ்லையும் அவருக்கு பவுலிங் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை, ஜஸ்ட் பேட்டிங் மட்டும் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ மும்பை இந்தியன் சைடில் வரும்போது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா வந்து லாஸ்ட் இயரே அவரை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் எடுத்து வச்சாங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பிளேயர் அவங்களால எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக டிம் டேவிட் தான் வந்துட்டு எடுத்தாக்கணும். ஃபஸ்ட் டி10 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி வேறு லெவலில் அவரோட கம்பேக் அவர் கொடுத்துருக்காரு. பவுலிங்கும் போட்டின்னு கொஞ்சம் எஃபெக்டிவாக ப்ரூவ் பண்ணார்னா பல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல அவர் தான் ஆடுவார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாடுக்கு வெளியிருந்து தான் பிளேயரை எடுக்கணும் அப்படின்னா ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் போன்ற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸோடவே பர்ஸ் ஹெவியாக இருக்கிற ஃப்ரான்ச்சைசஸ் பஞ்சாப் கிங்ஸ், எஸ்ஆர்எஸ்ல இருக்கும்போது ஸோ சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ் போன்ற பிளேயர்ஸ் அவங்க தான் எடுக்க முடியும். நம்ம டீமுக்குள்ள இருக்கிற ஒரு ரிட்டைன்டு பிளேயர் அப்படின்னா அது டிம் டேவிட் தான், நம்மளுடைய பல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஆஃபீசன் ஃபார்மும் இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ பல்லாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிம் டேவிடே பிளேயிங் யூஸ் பண்ணலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் பும்ரா, அதுக்கப்புறம் ஆர்ச்சரோட கம்பேக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பும்ரா அண்ட் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2023 அவங்க தான் பேஸ் அட்டாக்கை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போகிற ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆர்ச்சர் வந்துட்டு இப்போ இங்கிலாந்து லைன்ஸ் அப்படிங்கிற டொமஸ்டிக் டீமுக்காக வந்துட்டு கம்பேக்கை கொடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டொமஸ்டிக் சைடில் இங்கிலாந்துக்காக கம்பேக் கொடுத்து இன்டர்நேஷனல் சைடில் ஆர்ச்சர் கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுத்துருவாரு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பும்ரா தான். ஸோ பும்ராவும் நேற்று அஃபீஷியலாக அவருடைய கம்பேக் வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவரும் வந்துட்டு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருடைய ஃபிட்னஸை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் நம்மளுடைய பும்ரா வந்து நேற்று அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய கம்பேக்கை வந்துட்டு இன்னும் வித்தின் வந்துட்டு 2 மந்த்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று அவரோட ஃபிட்னஸ் சென்டரில் வந்துட்டு அவரோட ட்ரைனிங் அண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து செக் பண்ணி வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ரிஹாபிலேஷனில் பார்த்துருக்காங்க. ஸோ மினிமம் எ ஸ்பேன் ஆஃப் 3 மந்த்ஸு, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்தில் அவர் வந்து கண்டிப்பாக வந்துருவார் ஸோ ஃபீல்டுக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸோ இன்டர்நேஷனல் கம்பேக் அப்படிங்கிறது இங்கே நம்ம பேச வேணாம். ஐபிஎல் கம்பேக், அதாவது மும்பை இந்தியன்ஸுக்கு ரெண்டு பேருமே பிரைமரி பேஸ் அட்டாக்ல இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐபிஎல்ல ரெண்டு பேருமே அவைலபிளாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா ஜேசன் பெஹர் அண்ட் ஆஃபா இப்போ ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் வாங்கி வச்சிருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸில் பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் வேணும். ஏன்னா இப்போ பும்ரா, அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவங்க ரெண்டு பேரும் அந்த சைடில் வந்துட்டு அவங்களுக்கு பேக்கப்புக்கு 2 பேர். ஸோ மொத்தம் 4 பேர். இதில் வந்துட்டு 3 பேர் இப்போ ஆல்ரெடி வந்து ரெடி, மீதி இருக்கிற ஒருத்தர் தான் டார்கெட் பண்ணும், அதோட அப்டேட்டும் பின்னாடி வருது. ஸோ அதே நேரம் ஆர்ச்சரை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன் சவுத் ஆஃப்ரிக்கா டி20 லீகில் வந்துட்டு ஒரு டீம் வாங்கியிருக்காங்க, எம்ஐ கேப்டவுன்னு. ஸோ அந்த லீக்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சரை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எம்ஐ கேப்டவுன் டீமில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி20 லீகில் அவங்களோட பவுலிங் அட்டாப்புக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டோன், ரபாடா, சாம் கரன், ரஷித் கான். ஸோ இந்த ஒரு பவுலிங் லைனப் அந்த லியாம் லிவிங்ஸ்டோன் அவரும் வந்து ஆல்ரவுண்டர். இந்த ஒரு டீமை தாண்டி யார் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல. 90% இப்போ வந்துட்டு எம்ஐ கேப்டவுன் தான் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் போல இருக்கு அவங்களோட ஸ்குவாடு. அடுத்த அப்டேட், பங்களாதேஷ் எகேன்ஸ்டான சீரியஸிற்காக ட்ரைனிங்கை ஸ்டார்ட் செய்திருக்கும் ரோஹித் சர்மா என்ன நடந்தது அப்படிங்கிற டீடெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீமுக்கு டி20 வேர்ல்டு கப் 2022 அப்புறம் பெருந்தலைகள் எல்லோரும் கலவரங்கிற ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நியூசிலாண்டுக்கு எகேன்ஸ்டான சீரியஸில் ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்துட்டு டி20 சீரியஸ் நடந்து முடிஞ்சது. ஓடிஐ சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிக்கர் தவன் கேப்டன்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் நம்மளுடைய கேஎல் ராகுல், ரோஹித் சர்மாலாம் வந்துருவாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட கம்பேக்கு தான் இந்த உலகமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். டி20 வேர்ல்டு கப்லையும் ரோஹித் சர்மாவோட விண்டேஜான ஃபார்மில் இல்லை, கேஎல் ராகுலுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டு பேரும் கம்பேக் கொடுத்தாதான் அடுத்து வர ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஏதாவது நம்ம பெருசாக பண்ண முடியும். எப்படியும் வந்துட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நம்மளுடைய கேஎல் ராகுல் ஓப்பனராக இருக்க போகிறது கிடையாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்பர் 5 தான் கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு ஓடிஐயில் ரொம்பவே செட் ஆகிற ஒரு பிளேஸு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஹேயஸ் ஐயரும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஓப்பனர் கேஎல் ராகுல் இருக்குன்னா இந்தியன் டீமுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எப்பவுமே டி20யில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேஎல் ராகுல் இறங்கி ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் தான் வாங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த
பங்களாதேஷ் டூர்லேருந்து காம்பினேஷனை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா ஓப்பனர் அப்படிங்கும்போது நம்மளுடைய ரோஹித் சர்மா ப்ரைமரி ஓப்பனர், அவர் தான். அவர் கூட பேர் யாருங்கிறது யோசிக்கணும். இப்போ ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்மளுடைய ஹிட்மேன். இந்த பங்களாதேஷ் டூரில் வந்துட்டு எத்தனை செஞ்சுரி நம்மளால் வந்துட்டு போட முடியும் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூரியகுமார் யாதவை பிக் பாஸ் லீக்கிற்கு அழைத்துள்ள நட்சத்திர ஆர்சிபி வீரர் என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்துட்டு சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் அவர் இருக்கிறாரு, நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் பல மேன் ஆஃப் த மேட்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார் அப்படின்னாலே அடுத்து எதிரணிகளுக்கு ஆப்பு தான். ஸோ வந்து அதிரடி காட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ பிபிஎல் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் விஷயம், இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஓவர்சீஸில் வந்து அலோடு கிடையாது. ஓவர்சீஸ் T20 லீக்ஸ் எதிரியுமே இந்தியன் பிளேயர்ஸால் விளாட முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா விளாட்ற பிளேயர்ஸ் ஐபிஎல்லே விளாடுவாங்க. ஆல் ஓவர் த ஓவர்சீஸ் T20 லீக்ஸில் விளாட்ற பிளேயர் ஐபிஎல் விளாண்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் வந்து ராகுல் டிராவிட் T20 வேர்ல்டு கப் 2022 தோத்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஐபிஎல் ஆட வச்சு இந்தியன் பிளேயர்ஸோட வீக்னஸ் என்னென்னு கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பால் போட்டால் விக்கெட் விழுந்துருன்னு லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து T20 நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயரால் கம்பேக் கொடுக்க முடியல, வந்தாலும் ஷார்ட் பால் போட்டுடுறாரு. ஓடிஐயோட கதை வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பொதுவான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸும் ஓவர்சீஸ் T20 லீக்ஸ் விளையாடுற அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிளேயர்ஸோட ஆசை, கோச்சோட ஆசையாக இருக்குது. பட் பிசிசிஐ வந்துட்டு அதை அலோவ் பண்ணுறதில்லை. இப்போ வந்துட்டு நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, சூரியகுமார் யாதவ் வந்துட்டு பிபிஎலுக்கு வந்தார் அப்படின்னா பிபிஎல்ல டிராஃப்ட் தான் நடக்குது, டோட்டலாக இருக்கிற எல்லா டீமோட போசியும் கொடுத்தா கூட சூரியகுமார் யாதவை வந்துட்டு எங்களோட டீமில் வாங்க முடியாது. ஏன்னா அந்த லெவலில் அவரோட பர்ஃபார்மன்ஸும் அவரோட ஃபார்மும் இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவோட வேல்யூ அந்த லெவலில் இருக்குன்னு இப்போ நம்மளுடைய மேக்ஸ்வெல் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் பிபிஎல் மாதிரியான ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் அலோவ் செய்யப்பட்டாங்க அப்படின்னா மெல்பர்ன் வந்துட்டு எப்பவுமே சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணுற காத்துட்ருக்கோம் அப்படின்னு மெல்பர்ன் டீமோட கேப்டன் நம்முடைய கிளென் மேக்ஸ்வெல் இப்போ சொல்லியிருக்கிறாரு. பிபிஎல்ல மேக்ஸ்வெல் வந்துட்டு மெல்பர்ன் டீமில் தான் வந்து பிளே பண்ணுறாரு. இப்போ சூரியகுமார் யாதவுக்கு வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பிபிஎல்ல ஒரு வெல்கம்னஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்க விதமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஹோல் டீமோட போஸ் மட்டும் இல்லாமல் ஆல் டீமோட போஸையும் கொடுத்தாலும் கையை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது சூரியகுமார் யாதவ் கிடைச்ச ஒரு பெருமை தான். அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2023 நட்சத்திர டொமஸ்டிக் வீரரை டார்கெட் செய்யும் மும்பை இந்தியன்ஸ். இப்போ அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ்லேருந்து நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னா கிரிக்கெட் கல்லி அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ கிரிக்கெட் கல்லியில் அவங்க டெலிகிராம் சேனலும் வச்சிருக்கிறாங்க. ஸோ சிவம் அபியை வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனில். சிவம் அபியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன் நடந்தப்போ கேகேஆர் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயரை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வரிசையில் தான் சிவம் அவியை அவங்க எடுத்து வச்சாங்க. பட் ஃபார்மர் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுற அப்படிங்கிற பேர் வழியில் யாருக்கெல்லாம் ஹை பர்ஸுக்கு போடுமோ அப்படிங்கிறது தான் தெரியாது. எல்லாத்துக்கும் போடுற ஹை ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மொத்தமாக வந்து ஸ்ரேயஸ் ஐயரில் ஆரம்பித்து பேட் கம்மின்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஹை பர்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. 7 crores அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு தான் சிவம் அவி அவங்க வாங்கினாங்க. ஆனால் இப்போ ஐபிஎல் 2023 ஆக்ஷன் டைமில் நிறைய ட்ரேடெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லைங்கிறதுனால அவங்களுடைய ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டவர் தான் சிவம் அவி. அவரை தான் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. உண்மை சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இந்தியன் பேஸ் பவுலர் வேணும். ஏன்னா வந்துட்டு பும்ராக்கு பேக்கப்பாக வந்துட்டு ஒரு பிளேயர் வேணும். ஆர்ச்சருக்கு பேக்கப்புக்கு அவங்க வந்துட்டு ஆர்சிபிட்டு ஜேசன் பெக்கரோட ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு பும்ராவோட பேக்கப்பாக சிவம் அவி, அதுவும் வந்துட்டு ஐபிஎல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மிகப்பெரிய மூவ் அவங்க பண்ணுறாங்க கரெக்டாக தான் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.